உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். ரோமர் 12:11 இப்படியாக சொல்லுகிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இறைவனுக்கு நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு மத்தியானத்தில் ஆவியானவர் இந்த அதிகாரத்துக்கு நேராக என்னை நடத்தினார். ஒவ்வொரு வசனமாக மீண்டும் மீண்டுமாக வாசித்து இந்த அதிகாரத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, 1 அவர் சொல்லுகிறார், சகோதரரே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், சகோதரரே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆங்கிலத்தில் ஐ பிசிச் தி என்று இருக்கும். சில மொழிபெயர்ப்பில் ஐ பெக் தி, உங்களை கெஞ்சி கேட்குறேன் என்று இருக்கும். அங்கே பவுல் எழுதும்போது கிரேக்க மொழியிலே அவர் பயன்படுத்திய சொல் ஐ அப்பீல் டு யூ, ஐ அப்பீல் டு யூ, உங்கள்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியன்னா எப்படி இருக்கணும்? 3 இந்த வேத பகுதியை சற்று தியானிக்க போகும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை கர்மேல் கிறிஸ்தவ சபையின் ஒரு கர்மேல் அங்கத்தினராக இருந்தாலும் சரி, வேறு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக என்ன சொல்றாங்க கேட்கலாமே என்று நீங்கள் புதிதாக வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியங்கள் மதத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்கள் அல்ல, சடங்காச்சாரங்கள் அல்ல, தொழுகை வழிபாட்டு முறைகள் அல்ல. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே, சங்கத்திலே, வேலை ஸ்தலத்திலே, அவன் வசிக்கிற இடங்களிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும்? நான் எப்போதும் சொல்வேன், கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் ஸ்தாபிக்கவில்லை. சில வரலாற்று நூல்களிலே தவறாக கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தவர் இயேசு என்று போட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவர் கிடையாது என்பது. இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்தவம் என்ற பெயரே வந்தது. இயேசு இந்த பூமியிலே ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனிதன் வாழ வேண்டிய வழிமுறையை காட்ட வந்தார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொன்னார். மதம் என்றால் வெறி, மதம் என்றால் வெறி, மார்க்கம் என்றால் வழிபாட்டு முறை, நாம் வாழ வேண்டிய வழி. பிரியமானவர்கள், அதில் எந்த மதமும் கிடையாது. மதம் என்பது தொழுகை முறை, அடையாள சின்னங்கள், இதெல்லாம் நம்மளை பிரிச்சு. நான் அடிக்கடி யோசிப்பேன், சொல்லுவேன், ஒரு குடிசை போட்டிருக்கிறோம், அந்த குடிசைக்கு முன்னால ஒரு வேலை குத்தி அதில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்குறோம். அதை பார்த்த உடனே நமக்கு அது ஒரு இந்து கோயில் போல தெரியும், ஒரு முருகன் கோயில், ஒரு அம்மன் கோயில் என்று நினைக்க தோன்றும். அதே குடிசைக்கு முன்பாக இருக்கிற அந்த வேலை எடுத்துவிட்டு 2 கூட்டல் அடையாளத்தில் கட்டி அந்த குடிசைக்கு மேலே வச்சுட்டா அந்த வழியாக போகும்போது அதை பார்த்தா கோயில், கிறிஸ்தவ கோயில் மாதிரி தெரியும்.
அந்த குடிசையை ஒரு இந்து கோயில் ஆலயமாகவோ ஒரு கிறிஸ்தவ கோயிலாகவோ சர்ச்சாகவோ மாற்றுவது அங்க இருக்கிற மனுஷால் அல்ல, அங்க இருக்கிற ஒரு அடையாள சின்னம். ரெண்டு விதமான கொலைக்கருவிகள். அங்கே வேல் என்ற கொலைக்கருவி இருந்தால் அது இந்து கோயிலாக இந்து ஆலயமாக தெரிகிறது. அங்கே சிலுவை என்ற இன்னொரு கொலைக்கருவி இருந்தால் அது கிறிஸ்துவ ஆலயமாக தெரிகிறது. மனுஷால் அவங்க தான். ஆனா அவங்களை இந்துவாவோ கிறிஸ்துவர்களாக மாற்றுவது ஒரு அடையாள சின்னம். நான் இதுக்கு முன்பாக இந்துவா இருந்தேன், தீபாவளிக்கு தீபாவளி புடவை வாங்குவேன், நகை வாங்கி தர சண்டை போடுவேன். இப்ப நான் கிறிஸ்தவளா மாறிட்டேன், அதனால கிறிஸ்துமஸுக்கு நகை வாங்கி தர சொல்லி சண்டை போடுறேன். ஹல்லேலூயா. இது மதம் மாற்றம், இது மதம் மாற்றம். பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துமஸ் இந்து தீபாவளிக்கு தான் பலாரம் செய்வேன், இப்ப நான் கிறிஸ்துமஸுக்கு பலாரம் செய்யறேன். இது மதம் மாற்றம். பிரியமானவர்களே, முதல்லாம் வெள்ளிக்கிழமை நான் தொழுகைக்கு போவேன், வெள்ளிக்கிழமை நான் வந்து எங்கள் ஆலயங்களுக்கு போவேன், இவன் ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறேன். இது ஒரு மதம் மாற்றம். இயேசு அப்படி எந்த மதத்தையும் ஸ்தாபிக்கல. மனிதன் இப்படி வாழணும்னு சொன்னார். ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுனார். இதில் எந்த மதம் இருக்குது? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொன்னார். அதில் என்ன மதம் இருக்குது? அதை பின்பற்றுவதனால யாருக்கு என்ன தவறு? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொன்னார். அதில் என்ன மதம் இருக்குது? பிரியமானவர்கள், ஒரு மனிதன் வாழ வேண்டிய முறை அது. உன்னை பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. பிரியமானவர்கள், கர்த்தருடைய அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு வழியாக வந்தார். சிலர் நான்கு நிலைகள் உண்டு. சிலர் சொல்லுகிறார்கள், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாரும் வழிகாட்ட வேண்டாம், நான் நினைக்கிறது போல வாழ்வேன், எதுவும் எனக்கு தவறல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு எந்த சட்டத்திட்டமும் வேண்டாம், என்னுடைய மனம் என்னை நடத்துகிறது போல நான் வாழ்வேன், எனக்குள்ள இறைவன் இருக்கிறார், எனக்குள்ள இறைவன் இருக்கிறார். பிரியமானவர்கள், என்னுடைய எண்ணத்தின்படி நான் ஜீவிப்பேன், எனக்கு சட்டத்திட்டங்கள் தேவையில்லை. ஒருவேளை மனைவியோடு சேர்ந்திருப்பது எனக்கு ஒன்றுதான், தாயோடு சேர்ந்திருந்தாலும் தவறில்லை, தமக்கையோடு சேர்ந்திருந்தாலும் தவறில்லை. நான் ஒரு ஆண், அவர்கள் ஒரு பெண். என்னுடைய உடல் அதை அனுமதிக்கிறது, அவளுடைய உடல் அதை அனுமதிக்கிறது. எனக்கு யாரு வழிகாட்ட வேண்டாம், எனக்கு எந்த ரூல் புக்கு வேண்டாம், எனக்கு எந்த மதமும் வேண்டாம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் வளர்ந்து வருகிறார். அநேக அரசுகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. தனி மனிதனுடைய உரிமை என்று சொல்லுகிறார். ஒரு ஆண் ஒரு பெண் அவருடைய உரிமை. ஏன் நாம் அதற்கு தாய் மகன் சேரக்கூடாது என்று ஒரு சட்டம் போட வேண்டும்? பிரியமானவர்களே, இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரா, எனக்கு கைட் பண்ணா போதும், இப்படி நடக்கணும்னு வழிகாட்டினா போதும், ஒரு நல்நெறி நூல் இருந்தா போதும், ஒரு திருக்குறளை போல நடக்க வேண்டிய வழி, இப்படிதான் மனுஷன் நடக்கணும். ஒருவேளை நான் சொன்ன முதல் கூட்டத்தார் அதை ஒத்துக்கொள்ளாம இப்படித்தான் நடக்கணும்னு யார் சொல்றது? நான் என் விருப்பப்படி நடக்கலாம், நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை. ரெண்டு பேர் மனம் ஒத்துக்கொள்றோம், எங்க விருப்பம், எங்களுக்கு எந்த சமுதாய சட்டம் தேவையில்லை. இரண்டாவது, எனக்கு ஒரு சமுதாயம் வேணும், ஒரு சட்டம் வேணும். பிரியமானவர்கள், அந்த சட்டம் சொல்றது போல நான் நடப்பேன், எனக்கு வழிகாட்டி வேண்டும். மூன்றாவது, ஒரு கூட்டம் இருக்கிறதா, எனக்கு இப்படி ஒரு நன்னெறி நூல் இருந்தால் போதாது, நான் பலவீனன். பாடணும் இல்லையா? ஐ ஆம் வீக் பட் த வாட் ஸ்ட்ராங். என்னை நடத்துகிறதற்கு ஒரு துணை வேண்டும், இறைவனுடைய துணை எனக்கு வேண்டும், இறைவனுடைய அனுக்கிரகம் எனக்கு வேண்டும். என கரம் பிடித்து நடத்தணும், எனக்கு துணையா இருக்கணும், என்னை பலப்படுத்தணும், எனக்கு ஒரு இறை சக்தி வேணும். என்னுடைய காரியங்களை, நான் கேட்கிற காரியங்களை எனக்கு இறைவன் செய்யணும். அது இறைவன் செய்தாலும் சரி, சாத்தான் செய்தாலும் சரி, எனக்கு ஒரு துணை வேண்டும், எனக்கு மேலான ஒரு சக்தி எனக்கு உதவி செய்ய வேண்டும்.
என்று நினைக்கிறவர்கள் மூன்றாவது கூட்டமா? முதல் கூட்டம், பிரியமானவர்களே, எனக்கு நான் என் விருப்பப்படி இருப்பேன், எனக்கு எந்த மத நூலும் தேவையில்லை, நன்னெறி நூலும் தேவையில்லை, என்னுடைய மனசு நடத்துறது போல நான் செய்வேன், யாருக்கும் கடிதம் செய்ய மாட்டேன், யாருக்கும் நான் கடிதம் செய்ய மாட்டேன். இன்னொன்று, எனக்கு ஒரு ரூல் புக் வேணும். மூன்றாவது கூட்டம், என்னை நடத்த ஒரு தேவன் வேண்டும், ஒரு இறைவன் வேண்டும், ஒரு சக்தி வேண்டும், ஒரு அருள் வேண்டும். நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னை தூக்கி சுமக்க ஒருவர் வேண்டும், என்னை உயர்த்த ஒருவர் வேண்டும். ஐயா, நான்காவது ஒரு கூட்டம் இருக்குது, நான் மரித்து இருக்கிறேன், எனக்குள்ள ஜீவன் இல்லை, எனக்கு ஜீவன் வேண்டும், எனக்கு ஒரு உயிர் வேண்டும், எனக்கு ஒரு புதிய உயிர் வேண்டும். பிரியமானவர்களே, சிலருக்கு எதுவுமே வேண்டாம், சிலருக்கு வழிகாட்டுகிற ஒரு நூல் வேண்டும், ஒரு சட்ட புத்தகம் வேண்டும், சிலருக்கு அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி கல்லில் இருந்தாலும் சரி, அந்த சக்தி பாம்பில் இருந்தாலும் சரி, அந்த சக்தி சாத்தானில் இருந்தாலும் சரி, அந்த சக்தியை நான் கும்பிடுவேன், அந்த சக்தி எனக்கு வேண்டும். மூன்றாவது, எனக்கு ஜீவன் தர ஒருவர் வேண்டும், எனக்கு உயிர் தர ஒருவர் வேண்டும். பிரியமானவர்களே, பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இது மதம் அல்ல, இது ஒரு சட்ட புத்தகம் அல்ல, இது ஒரு சக்தி அல்ல, இது ஜீவன். நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக அவர் ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டிப்பா இருக்கிறான், புது ஜீவனுடையவனாக மாறுகிறான். நீ விளங்கிக் கொள்வதற்காக நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இங்க நான் வாசிக்க போகிறது ஜீவன் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனிதனா இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை முறை. இது மதம் அல்ல, கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறான், நாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம், நாம் மனிதர்களாக மாறியிருக்கிறோம். மிருகங்களைப் போல இருந்தவர்கள், பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அறிவித்து, நான் விரும்புகிறதை என் விருப்பம்படி நான் செய்து கொண்டிருந்தேன், அம்மா கேட்க முடியாது, அப்பா கேட்க முடியாது. இன்றைக்கு நான் புது ஜீவனை பெற்றிருக்கிறேன், மனிதனாக மாறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் என்று ஒரு வழிகாட்டுதலை பார்க்கிறேன். மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம், வாசியுங்கள். அல்லாமலும் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஒருத்தர் கண்ணா இருக்கிறோம், ஒருத்தர் கையா இருக்கிறோம், ஒருத்தர் காலா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தில் இருக்கிறோம். ஒரு சின்ன சபையா இருக்கலாம், சபையில நம்ம எல்லாரும் இந்த சபையினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு குடும்பமா இருக்கலாம், அந்த குடும்பம் என்பது ஒரு சரீரம், ஒரு பாடி. அந்த குடும்பத்தில் நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கிறீங்க. இந்த சமுதாயம் ஒரு பெரிய சரீரம், இந்த சமுதாயத்துல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். பிரியமார்களே, குறிப்பாக நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த சபையை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த சபையில ஊழியத்தில் பங்கு பெறுகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் சிறப்பாக பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று ஆண்டவருடைய உள்ளத்திலே பாரப்படுத்து. ஒருவேளை இங்க நான் மேடையில் நின்று பேசலாம், ஒவ்வொரு நாளும் காலையில் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு மேடையிலிருந்து நான் பேசலாம், சிலர் பாட்டு பாடலாம், சிலர் அங்க இப்ப ஒரு சின்ன மேடையில் நின்று மியூசிக் வாசிக்கலாம். ஆனால் ஊழியம் என்பது வெறும் பிரசங்கம் பண்ணுகிறது, மேடையில் நின்று பாட்டு பாடுகிறது அல்ல, அது நடிப்பு, அது நாடகம். பிரியமானவர்கள், அடிக்கடியாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நினைப்படுத்துகிறேன். சாலமோன் ஞானி சொல்றான், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை,
அதுல ஒரு பெரிய மாய இந்த ஊழியம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமான இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை இல்லாம ஸ்டேஜில் நின்று டான்ஸ் ஆடுறது ஒரு மாயை, வீணான காரியம், இட்ஸ் எ வெயின் திங். ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை இங்கிருந்து பிரசங்கம் பண்ணுகிறேன்னா ஒரு உண்மையான பாரம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லாமல், எனக்கு தெரிந்த அறிவை உபயோகித்து நல்லா பேசலாம். இல்லைங்க, பாட்டு பாடுறேங்க அப்படியே நல்லா கையாட்டி இதாட்டி. ஒருவேளை இவங்கிட்ட இருந்துதான் நடிகர் திலகம் பட்டம் வாங்கணும் போல இருக்கும், அவ்வளோ அழகா நடிக்கலாம், ஆத்தும பாரம் இல்லாம். பிரியமானவர்கள், அது நடிப்பு. ஆனா இங்க சேர் போடுற ஒரு ஆளு ஜபத்தோடு பாரத்தோட, ஐயா இந்த ஒவ்வொரு சேர்லயும் ஆத்மா வந்து உட்காரன் ஐயா, ஆண்டவரே இந்த ஒவ்வொரு சேர்ல உட்காரணும், ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லி சேர் போடலாம். இந்த இடத்த சுத்தம் பண்ற ஒரு ஆள், பிரியமானவர்கள் ஐயா இந்த இடம் நீ உலாவுகிற இடம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இறைவன் உலாவுகிற இடம் ஐயா, இந்த இடம் பரிசுத்தமா இருக்கட்டும், நீர் வந்து உலாவுயா, நீர் வந்து ஜனத்தை ஆசீர்வதியா என்று சொல்லிட்டே ஒரு சகோதரி இந்த இடத்த பெருக்கலாம். இறைவனுடைய பார்வையிலே யார் ஊழியக்காரன்? மேடையில் நின்று நாடகம் ஆடுறவன் ஊழியக்காரனா? ஆத்தும பாரத்தோடு இந்த நாற்காலியை போட்டவன் ஊழியக்காரனா? எந்த வேலை செய்தாலும் அக்கறையா செய்ய. பிரியமானவர், நாற்காலி ஏனோதான கூலிக்கு மாரடிக்கணும், ஏதாவது போடணும், போட்டப்பா தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும், ஏதோ போட்டு போவோம் என்றும் போடலாம். இங்க கோயில்ல வந்து பாடுற ஒரு பிள்ளை ராத்திரியெல்லாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே நாளைக்கு பாட்டு பாடும்போது உடைய அபிஷேகம் இருக்கணும், உடைய ரத்தத்துக்குள்ள என்னை மூடி மறைத்துக்கொள்ளும், யாரும் என்னை பார்க்க கூடாது, ஆண்டவரே அந்த பாட்டு பாடுற வேலையில பரிசுத்தாவியான வல்லமையாய் கிரியை செய்ய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இறங்கணும், உடைந்த உள்ளங்கள் ஆண்டவரே உருப்படணும் ஐயா, அன்பின் இயேசுவை நொறுங்கின உள்ளங்கள்ல காயம் கட்டணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு வந்து பாடுனா? மியூசிக் வாசிக்கிற ஒரு ஆள், ஆண்டவர் நான் ஒரு ஸ்ட்ரிங் தட்டினா கூட என் கிட்டார்ல இருந்த சத்தம் அல்ல, என் கீபோர்டில் உள்ள சத்தம் அல்ல, பரலோகத்தின் சத்தம் வரணும் ஐயா. தாவீது ஆண்டவரை இசைக்கருவிகளை வாசிக்கும் போது சவுல்ல இருந்த ஒரு அசுத்த ஆவி சவுலை விட்டு புறப்பட்டு போனதுன்னு பார்க்குறோமே, நான் இசைக்கருவிகளை வாசிக்கும் போதே ஆண்டவரை தெய்வீக விடுதலை வரட்டும்னு ஜெபிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் உலகத்தில் ஒரு பங்கு உண்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தலில் வேற்றுமையார் என்று வள்ளுவன் சொன்னான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த தமிழர் பண்பாடு நமக்கு வேணும், அதான் வேதத்தினுடைய பண்பாடு. சபையில ஊழியம் செய்கிற எல்லாரும் ஒன்றுதான், சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. பிரியமானவர்களை இங்க செய்கிற ஊழியத்தினுடைய வேறுபாட்டினாலே எந்த சிறப்பும் கிடையாது. நம்முடைய சபையிலே ஒரு ராபர்ட் அங்கே வாசலில் நின்று காவல் காக்கிறார், இன்னொரு ராபர்ட் இந்த மேடையில் நின்று கிட்டார் வாசிக்கிறார், இன்னொரு ராபர்ட் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு மூணு ராபர்ட் இருக்கிறாங்க. சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. இந்த செய்கிற தொழிலிலே வேறுபாடு இருக்கிறதுனால எந்த சிறப்பும் கிடையாது. பிரியமானவர்களே, அந்த தொழிலை எப்படி நான் செய்கிறேன், என்ன நோக்கத்தோடு செய்கிறேன், எவ்வளவு உண்மையோடு செய்கிறேன் என்பதில தான் வேறுபாடு இருக்கிறதே ஒழிய செய்கிற தொழிலில் உள்ள வேற்றுமையினாலே சிறப்பு கிடையாது. இந்த மேடையில் நின்று ஏனோதானோ என்று கூட நான் பேசலாம், அந்த வெளியே நிற்கிற ராபர்ட் பக்தி விநயமாகவும் இருக்கலாம். நம்ம எல்லாரும் அவையவங்க, கண்ணு நான் தான் பெருசுன்னு மேன்மை பாராட்டக்கூடாது, காலு நான் தான் பெருசுன்னு மேன்மை பாராட்டக்கூடாது, கையை நான் தான் முக்கியம்னு மேன்மை பாராட்டக்கூடாது. கனவீனமான பொருட்களுக்கு அதிக கனம் கொடுக்கப்படுமா? கண்ணுக்கு ரொம்ப ப்ரொட்டெக்ஷன் கொடுப்போம், ரொம்ப டெண்டர், காலுக்கு அவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் கொடுக்க மாட்டோம். கனவீனமான பொருள் அதிக கனம் வருமா? அப்போ ஊழியர்களுக்கு நீங்க கனம் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெரியமானவர்,
நம்ம எல்லாரும் சேர்ந்தா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்று. இங்கே யாரோ சேர் போடலன்னா, இந்த மைக் வைக்கலன்னா, இந்த இடத்த ரெடி பண்ணலன்னா, என்ன ஒருவர் இங்கே காரில் கூட்டி கொண்டு வரலன்னா, ஒருவேளை நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ண முடியாதா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பங்கு. உங்களுக்கு தேவன் பகிர்ந்தளித்த கிருபையின்படியே, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஊழியத்தை பிரியமானவர்கள் அதற்கு மிஞ்சி எண்ணாம நல்லா செய்யுங்க. ஊழியம் செய்யாம இராது. யாரோ பாய் போட்டார்கள், யாரோ நாற்காலி போட்டார்கள், யாரோ பாட்டு பாடுகிறார்கள், யாரோ மைக் வைக்கிறாங்க, யாரோ இசைக்கருவிகளை இசைக்கிறாங்க, யாரோ முன்னால நின்று பிரசங்கம் பண்றான். நான் சும்மா வந்து கேட்டு போறேன், ஒரு பெட்டி வச்சிருக்குது, கேட்டதுக்கு ஒரு நான் ₹1 போட்டு போறேன். இல்லை பெரியம்மா, உங்களுடைய ரோல் என்ன? நீங்க என்ன ஊழியம் செய்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு இந்த ஆசீர்வாத கூட்டத்தில் உங்களுடைய பங்கு என்ன? நான் உட்காந்து ஜெபிச்சேங்க, எல்லாரும் ஜெபிச்சிருப்பாங்க. வாட் இஸ் யுவர் ஸ்பெசிபிக் ரோல்? இந்த சரீரத்தில் நீங்க ஒரு அவயவம் தானே? இன்னைக்கு நீங்க அவயவமா செயல்பட்டீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், வாசியுங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடி. நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நம்ம வெவ்வேறான கிஃப்ட் இருக்கு. இது ஆவிக்குரிய வரம் என்றால் நம்மள ஒவ்வொருக்கும் வெவ்வேறான கிஃப்ட் இருக்கு. சிலருக்கு நல்லா பாட முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு தம்பி யுவராஜ் வினோத் நின்று பாடினாங்க, நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கும் பாட முடியும், ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு போயிடுவீங்க. வெவ்வேறான கிஃப்ட் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கிஃப்ட் இல்லை. எல்லாம் உடம்பு முழுசும் கண்ணா இருந்தா எப்படி இருக்கிறது? உடம்பு முழுசும் காலா இருந்தா எப்படி இருக்கும்? மேன்மை பாராட்டுதல் ஒளிந்து போகும். நீங்கள் ஒவ்வொருவரும் வேறு வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இங்கே தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. சிலருக்கு நல்லா தீர்க்கமா தரிசித்து சொல்ல முடியும். கண்டிப்பா கர்த்தர் கிருபை செய்வார், கண்டிப்பா கர்த்தர் உதவி செய்வார். இயேசு கைவிட மாட்டார், கண்டிப்பா ஒரு வழி திறக்கும். பாருங்களேன், சீக்கிரத்துல கர்த்தருடைய பதில பார்ப்பீங்க. இப்படி சொல்லுகிற கிருபை சிலருக்கு இருக்கும். இல்லை, தீர்க்கமாக தரிசித்து நீங்கள் இதில் இப்படி போகாதீங்க, இப்படி போனால் முடிவு வந்து எங்கேயாவது இடிச்சுக்கும், எனக்கு என்னமோ இது வந்து சரிப்பட்டு தெரில. தீர்க்கமாக தரிசித்து சொல்ல முடியும். அப்படி தீர்க்கமாக தரிசித்து சொல்லக்கூடியவர்கள் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி, த லா ஆஃப் ஃபெய்த். மனிதனுடைய உள்ளத்தில் அவிசுவாசம் உண்டாகும்படி அல்ல, அவனுடைய விசுவாசம் பலப்படும்படி தீர்க்கமாக தரிசித்து சொல்லுங்கள். ஊழியம் செய்கிறவன், ஊழியம் செய்கிறவன் என்றால் இங்கே பிரசங்கம் பண்ணுகிறவன் அல்ல. அங்க சொல்லப்பட்ட வார்த்தை மேனுவல் வர்க். ஒருத்தர் இப்படி தீர்க்கமா தரிசித்து சொல்றான், பிரசங்கம் பண்றான், உங்களை உற்சாகப்படுத்துறான், உங்க விசுவாசத்தை பலப்படுத்துறான், அவன் அவன் வேலையை செய்யட்டு. இங்கே ஊழியம் செய்கிறது என்பது மேனுவல் வர்க். இந்த இடத்த பெருக்கணும், பாய் போடணும், சேர் போடணும், ரெடி பண்ணணும். பிரியமான இந்த நடுவில் போடுற கார்பெட் மேட்டை போடுறதுக்கு அவங்க படுற பாடி என்கிட்ட 1 inch இங்கே போயிருக்கு, 1 inch அங்கே போயிருக்கு. அப்போ இந்த மேனுவல் ஒர்க் செய்கிறவங்க, சரீரப்பிரகாரமாக உதவி செய்கிறவர்கள் சரீரப்பிரகாரமாக செய்கிற உதவியிலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். சிலர் டீச் பண்ணுவாங்க, பரிசுத்தாவினா என்ன, ஏசுனா யாரு. பிரியமானவர்களே, ஒரு மூத்த விசுவாசி என்ற சொன்ன இதெல்லாம் பைபிள் தான் சொன்னீங்க, ஆனா இப்படி நான் யோசிச்சதில்லை. ஏசு எவ்வளவு 100க்கு 100 மனிதனாயிருந்தார், 100க்கு 100 தேவனாயிருந்தார். ஏசு எத்தனை முறை தன்னை குறித்து தேவன் என்று சொல்லி இருக்கிறார். வேதத்துக்கு பெரிய புறம்பை இவரை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது, இவரை மனிதன் என்று தள்ளிவிட முடியாது. ஆனால் சில காரியங்கள் இவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் யார்? அப்ப தேவனுடைய ஆவியானவர், இறைவனுடைய ஆவி மாத்திரம்தான் நமக்கு இதை வெளிப்படுத்த முடியும் சொன்னாங்க.
அப்ப சிலருக்கு போதிக்கிற கிஃப்ட் இருக்குது. சிலர் போதிச்சாங்கன்னா டீச் பண்ணாங்கன்னா நமக்கு தெரிஞ்சதே மறந்து போயிடும். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கணித பேராசிரியர் ரொம்ப மூளை, அவருக்கு எக்ஸ்ட்ரா மூளை, போர்டில் கட கட கடன்னு எழுதி போடுவார், எழுதி போட்டு கேட்பார், புரியுதாம்பார், புரியலை அப்படின்னு சொல்லிட்டோம்னா தொலைஞ்சோம், கடற்கரை எல்லாத்தையும் அழிப்பார், அழிச்சிட்டு திரும்ப வேகமாக எழுதுவார், எழுதிட்டு புரியுதாம்பார், முந்தி புரிஞ்ச மாதிரி இருந்தது கூட இப்போ புரியாமல் போயிடும். அவருக்கு நல்ல மூளை உண்டு, ஆனால் போதிக்கிற தாளந்து கிடையாது. சிலருக்கு உட்கார வச்சு நல்லா டீச் பண்ணக்கூடிய கிருப இருக்கும், சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணுவாங்க, இல்லை தனியாக ஒரு நிறு அவர் பையனை பார்த்தியப்பா நீ இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது பைபிள் அப்படி போட்டிருக்கு இது சரி இது தப்பு டீச் பண்ணுவாங்க, காரில் போகும்போதே டீச் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்படி போதிக்கிற கிருப உங்களுக்கு இருக்குதா, மற்றவங்களுக்கு போதியுங்க. இது மேடையிலேருந்து பிரசங்கம் பண்ணிக்கிறது என்றால் சிலருக்கு நல்லா டீச் பண்ண முடியும், ஏசி யாருன்னு சொல்லிக் கொடுக்க முடியும், ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்க முடியும், பிரியமானவர்களே பரிசுத்தாவினா என்னன்னு சொல்லிக் கொடுக்க முடியும், இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கான அடையாளங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி டீச் பண்ற கிருபை இருக்கா, டீச் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிருபை இருக்குன்னு பாருங்க. போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். சிலருக்கு நல்ல புத்தி, தம்பி நீ செய்யற தப்புப்பா, கணவன் மனைவி சண்டை போட்டு இருப்பாங்க, எது சரி எது தப்பு நல்லா புத்தி சொல்லுவான் கணவன், பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவான். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பிரியமானவர்களே பகிர்ந்து கொடுக்கிறவங்க சர்வ் பண்றவங்க, லவ் ஆஃபீஸ்ல சர்வ் பண்றோம், சில பொருட்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறோம், சில வேளை ஏழைகளுக்கு இந்த பணத்தை கொடுங்க என்று பகிர்ந்து கொடுக்க சொல்லணும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு வேடிக்கையான சம்பவம் நினைவு கூறி, நம்முடைய சபையில் ஒவ்வொரு காலையிலையும் அன்பின் விருந்து உண்டு. அண்ணா நகரில் இருக்கும்போது ரொம்ப விருந்தாகவே இருக்கும், எல்லாரும் இலை போட்டு வாழை தலை இலை போ தலை வாழை போட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும், தரையில் உட்கார உட்கார முடியாதவங்க வாரம் வாரம் வாடகைக்கு டேபிள் சேர் எடுக்கும், நல்லா கூட்டு பொரியல் சாப்பாடு சாம்பார் ரசம் சில நாட்களில் பாயாசம் என்று ஒவ்வொரு நாளும் விருந்தார். ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது சில சகோதரர்களுக்கு ஜோ பண்றவர்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், ஒரு தம்பி ரொம்ப சத்தமா ஊரா வேணுமா ஊரா வேணுமா ஊரா வேணுமான்னு சத்தமா ரொம்ப வினோதமா கேட்டார். என்ன இவருக்கு இந்த வேலையிலே ஏன் ஊரா வேணுமா ஊரா வேணுமான்னு இப்படி கூறாரு என்று விசாரித்தா, அதற்கு முந்தைய வாரம் ஊரா பகிர்ந்து கொடுக்கிற ஒருவர் ஊருகா குறையா இருந்திருக்கு, ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க எனக்கு ஊருகா கொடுங்கன்னு இருக்க, அதெல்லாம் ஊரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போனோடனே இந்த பகிர்ந்து கொடுக்கிற மனைவி கேட்டாங்களா ஊருகா வேணும்னாங்களா, உடனே ஊருகா எடுத்து போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ அப்செட் ஆகிருப்பாங்க, நான் ஊருகா கேட்டேன் இல்லைன்னு போயிட்டாரு, மனைவி ஊருகா கேட்ட உடனே எடுத்து போட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த சகோதரி அவங்களுடைய கணவன் அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த வாரத்தில் அது பெரிய கிசு 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 நடந்துருக்கு எனக்கு தெரியாது. அதனால் அந்த சகோதரி கணவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் அவர் ஒரு புரட்சி பண்ணார், அவர் கையில் ஊருகா பாட்டில் எடுத்துட்டு ஊருகா வேணுமா ஊருகா வேணுமான்னு கூவ ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஊருகா பகிர்ந்து கொடுக்கிறவன் கூட ஜாக்கிரதையாக பகிர்ந்து கொடுக்கணும், இல்லைன்னா ஊருகா சண்டை வந்துடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்கள் சிலருக்கு தான் இந்த பகிர்ந்து கொடுக்கிற வரம் இருக்கும், எல்லாருக்கும் சேவிங் கிஃப்ட் இருக்காது. நாங்கள்லாம் வாலிபர்களாக இருக்கும்போது எங்கள் சபையில் நாங்கள் வாலிபர்கள் தான் எல்லாம் பந்தி வைப்போம், சிலர் நல்லா சாப்பாடு போடுவாங்க, சிலர் கறி கூட்டு வைப்பாங்க, சிலர் நல்லா பிரியாணியில் அப்படி கறி பீஸ் வர்ற மாதிரி போடுவாங்க, சிலர் சாமர்த்தியமாக பீஸே விழாத மாதிரி கூட போடுவாங்க, சிலருக்கு தான் பகிர்ந்து கொடுக்குற கிருப இருக்கும். அப்போ நான் வாலிபனாக இருக்கும்போது நான் செய்கிற ஒரே ஒரு வேலை சாப்பிட்டு முடித்த பிறகு இலை எடுக்கிற வேலை, சண்டே வராது, எனக்கு கறி போட்டான் கறி போடல முக்குல் வந்துச்சு முக்குல் வரல துண்டு விழுந்துச்சு விழலை பிரச்சனையே கிடையாது, சாப்பிட்ட இலை எடுக்கிற ஒரு வேலை தான் நான் செய்வேன். ஒரு முறை எங்கள் வாலிபர் கூட்டத்தில் ஒரு
விசித்திரமான ஒரு காரியம் நடந்தது. சில திருமணங்களில் பரிமாறுற வாலிபர்களுக்கு கடைசியில் பிரியாணியில் ஒன்றுமே இருக்காது. அதனால் அவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு புதிதாக எங்கள் இயக்கத்தில் வந்து சேர்ந்தார். ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பார், இந்த சைஸ் இருப்பார், இந்த ஹைட் இருப்பார். அவர் எங்கள் கூட வந்து நானும் சர்வ் பண்ணுறேன்னு வந்தார். நல்லா சந்தோஷமாக செய்தார். எல்லாம் முடிஞ்சு வாலிபர்கள் சாப்பிட உட்காந்தாங்களா, அன்றைக்கு நான் கிடையாது. சாப்பிட உட்காந்தா பிரியாணியில் ஒரு கறி கூட இல்லை, என்ன ஒரு துண்டு கூட இல்லை, ஒரு துண்டு கூட இல்லை. என்ன இவரை தான் எடுத்து வைக்க சொன்ன, என்னப்பா கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்க, எடுத்து வச்சிருக்கேன்னு. எங்கே எடுத்து வச்சு? அங்கே ஒரு அண்டாவில் வச்சுருக்கேன்னார். அங்கே இருக்க லீடர் சொன்னாராம், கொஞ்சம் கறியாக பார்த்து எடுத்து வைனாராம். அண்டாவில் பார்த்தா ஒரு அண்டா நிறைய கறியாக இருக்குது, இவர் கறியாக பார்த்து எடுத்து வச்சிட்டார். வீட்டுக்காரன் பார்த்தாம்னா என்ன ஆகிறது? எல்லாம் பயந்து அவசர அவசரமாக கறியெல்லாம் சாப்பிட்டாங்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க, அது சபையில் உள்ள ஒரு ஊழியம் தான், சபையில் உள்ள ஊழியம் தான். நல்லா சந்தோஷமாக செய்யணும். இப்போ நான் தம்பிமாரை பார்க்க போகிறதில்லை, முன்விருந்த பிரதர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அவங்க வரிசையில் வரும்போதே அவங்களுக்கு பிரேசலாட் சொல்லணும், சிரித்த முகத்தோடு அவங்களுக்கு பரிமாறணும். ஏதோ ஜெயிலில் வரிசையில் க்யூவில் விட்டு இருந்தால் இருந்தால் வாங்க வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போடக்கூடாது. நம்ம சபை பிரியமா, ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறையன்னு இருக்கக்கூடாது. நல்லா சந்தோஷமாக செய்யணும், இது ஊழியம். இங்கே இருக்கிற தம்பிமார் கேட்டுக்கொள்ளுங்க, சபையில் பரிமாறுகிறது ஜெயிலில் அந்த ஜெயிலில் இருக்கிற வார்டர்ஸ் பரிமாறுறது மாதிரி கிடையாது. இது ஊழியம், பகிர்ந்து கொடுக்கிற ஊழியம். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க. இங்கே முதலாளி என்ற சொல்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. முதலாளி தொழிலாளி கிடையாது, முதலை ஆளுகிறவன். முதலை ஆளுகிறவன்னா முதலை பண்ண இல்லை, கேஷ் ஹேண்டில் பண்றவன், கேஷ் ஹேண்டில் பண்றவன், இந்த கேஷ் ஆளுகிறவன். பிரியமான பல்வேறு நிலைகளில் கேஷ் பலர்கிட்ட இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் ஊழியத்தில் பொறுப்படுங்க என்று சொல்லதான் இந்த நாளை கூப்பிட்டுருக்கு. சிலருக்கு புத்தி சொல்லுகிற ஊழியம் இருக்கும், சிலருக்கு சரீர பிரகாரமாக பணி செய்கிற ஊழியம் இருக்கும், சிலருக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஊழியம் இருக்கும், சிலருக்கு கேஷை ஹேண்டில் பண்ற ஊழியம் இருக்கும், சிலருக்கு மேடையில் நின்று போதிக்கிற ஊழியம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஊழியம் இருக்கும். எந்த ஊழியம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை ஜாக்கிரதையாய் நீங்கள் நிறைவேற்றுங்கள். வாசியுங்கள், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். பிரியமான சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே, சில ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அர்ப்பண காணிக்கை இல்லைன்னா பிள்ளைகளுடைய ஸ்டடீஸுக்காக எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சிலருக்கு இந்த இரக்கம் செய்கிற மனசு இருக்கு. இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறது பாருங்கள், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். சபையில் இரக்கம் செய்யும்போது ஒரு ஒழுங்கும் கிரமமாக செய்ய, நீங்களாகவே ஒருவருக்கு ஒருவர் செய்ய ஆரம்பித்து விடாதே, அது ஷார்ட் சர்க்யூட் வந்துடும். பிரியமான சிலர் உங்களோடு ஒட்டிக்கொள்ள ஆரம்பிப்பார், உங்களுக்கு என்று ஒரு குழு உருவாகிவிடும். எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் சபையில் உள்ள வழிகாட்டுதலின்படி செய்யுங்கள், எல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதா? இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் அன்பு, அன்பு, அன்பு. ஊழியம் செய்யறதுக்கு பிரசங்கம் பண்ணணுமா? அன்பு இருக்கணும். அன்பு இல்லாம பிரசங்கம் பண்றது, அன்பு இல்லாம பாட்டு பாடுறது, அன்பு இல்லாம மியூசிக் வாசிக்கிறது, அன்பு இல்லாம ஒரு ஊழியம் செய்கிறது வீண், வீண், வீண். இட் இஸ் எ மாயை. எந்த ஒரு ஊழியம் அங்க நின்று சாப்பாடு போட்டாலும் அன்போட செய்யணும். உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக, உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அன்பு இல்லாம ஊழியம் செய்து பிரயோஜனம், அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. பிரியமானவர்களே, இங்க நீங்க நுழையும் போது ஒரு மத சின்னத்தை பார்க்க முடியாது. இயேசுடைய உருவ சிலை கிடையாது, மரியம்மையாருடைய உருவ சிலை கிடையாது, ஒரு சிலுவை கிடையாது. சட்டில் கிராஸ் என்று சொல்லுவார்கள், சிலுவை போன்ற ஒரு அமைப்பை கூட நாங்கள் இங்க வைத்திருக்கோம். பிரியமானவர்களே, இது ஒரு மதக்கூடம் அல்ல. நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அன்பை தவிர ஒன்றே இங்க பார்க்க முடியாது. அன்பே பிரதான், அன்பே பிரதானம் கொஞ்சம் மறைஞ்சு போச்சு. இந்த பில்டிங் போட்டிருந்தார்,
பிரியமானவர்கள், ஊழியத்தினுடைய எந்த பகுதியானாலும் நம்ம எல்லாரும் ஒரே சரீர். இது சர்ச்சைக்கு மாத்திரம் உங்க வீட்டில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகா மாமனார் மருமகன் அண்ணன் தம்பி பேரன் பேத்தி நம்ம ஒரு குடும்பம். கையும் காலும் காம்படிஷன் வைக்க முடியுமா? கைக்கும் காலுக்கும் காம்படிஷன் வைக்க முடியுமா? கை காலை வெறுக்க முடியுமா? கால் கையை வெறுக்க முடியுமா? சரத்துக்கு கண் தேவை, தலை தேவை, காது தேவை. ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை இருக்கும். எல்லாரும் சேர்ந்து தான் குடும்பம். இதுதான் ஒரு சமுதாயம், இதுதான் ஒரு சர்ச், இதுதான் ஒரு பாடி. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக வாசியுங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எது கெட்டது அதை விட்டுருங்க. தீமையை வெறுத்துருங்க, தீமைக்கு வெறுத்துருங்க என்பது நம்முடைய வேதாகம மொழியில சே நோ டு இட். காலில் அசுத்தம் பட்டுச்சுன்னா அசுத்தத்தை கழுவிருங்க. ஒருமுறை முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார், காலில் அசுத்தம் பட்டது என்ன அசுத்தமா என்று ஒருவன் தொட்டு பார்த்தானா? அசுத்தம் கையில் பட்டுட்டான். இது அசுத்தம் தானா என்று மோந்து பார்த்தானா? அசுத்தம் மூக்கில் பட்டுட்டான். ஏங்க அசுத்தத்தை போட்டு அவ்வளவு ஆராய்ச்சி பண்றீங்க? கழுவிருங்க, சரீரம் சுத்தமா இருக்கும், சரீரம் சுத்தமா இருக்கும். அப்பப்ப தொட்டு பார்த்துக்கிட்டு அப்பப்ப மோந்து பார்த்துட்டு பிரியமானவர்களே, ஒருவேளை கேட்கறது கஷ்டமா இருக்கு இப்படி சொல்றீங்களே, நான் அந்த சத்தியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் செய்த தப்ப நோண்டி 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 பார்த்துட்டு இருக்காங்க, நாரும் சரி தப்பு தான், கழுவி விடுங்க. சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், தப்பு தான், கழுவிருங்க. அதை பத்திரமா வச்சுக்கிட்டு அந்த தப்பிதத்தை அந்த நாற்றத்தை போக விடாம அதை பாதுகாத்துக்கிட்டு நாட்டம் 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 வேடிக்கையா இருக்கு ஐயா. இது மதம் அல்ல, இது வாழ்க்கை முறை. ஏதோ ஒரு தவறு கழுவிட்டு போங்க. சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. எங்க அப்பா பல முறை சொன்னாங்க, பசுமரம் தாணி போல எங்க உள்ளத்துல பதிஞ்சிருச்சு. பிரியமானவர்களே, பிரசங்கத்துக்காக நான் சொல்லல, ஏதோ இன்றைக்கு மாலையில் உன்னை பிரசங்கம் பண்ணிட்டு போகணுமேனு சொல்லல, உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து சொல்றேன். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம் கண்டுபிடிக்கணும் நினைச்சா யாரு யார்த்தையும் குற்றம் கண்டுபிடிக்கலாம், யாரு யார்த்தையும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். பிரியமானவர்களே, இங்கிருந்து பிரசங்கம் பண்றேன், உங்க வீட்டுக்காருக்கு உங்கள்கிட்ட பிடிக்காத உண்டு என்று கேட்ட ஒருவேளை அவங்க ஒரு புக் எழுதுனா கூட எழுதிடலாம். பிரியமானவர்களே, அப்படியான அன்பா இருக்க முடியாது, ஐக்கியமா இருக்க முடியாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. தீமையை வெறுத்துருங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க. எவ்வளவு நல்லதை பார்க்க முடியுமா பாருங்க. ஒரு தத்துவ ஆசிரியர் ஒரு நாள் கையில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் ஒரு புள்ளியை குத்துனாராம். அங்கேருந்து எல்லார்ட்டையும் கேட்டாராம், என்ன பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்கன்னா, எல்லாரும் ஒரு புள்ளி இருக்குது ஒரு புள்ளி இருக்குதுன்னாங்களாம். அந்த தத்துவாசிரியர் சொன்னாராம், இங்கே எல்லாரும் இந்த புள்ளியை பார்த்தீங்க, இந்த புள்ளியை சுற்றி இவ்வளவு வெள்ளை பேப்பர் இடம் இருக்குதே, அது ஏன் உங்கள் கண் பார்க்கல என்று கேட்டாராம். கருப்பு புள்ளியை பார்க்காதீங்க, சூரியனிலேயே கருப்பு புள்ளி இருக்குது. அவ்வளவு பிரகாசமா இருக்கிற சூரியன்லயே பிளாக் ஸ்பாட் இருக்குதுங்க. சூரியன்ல பிளாக் ஸ்பாட் இருந்தா அப்புறம் நீங்களும் நானும் ஏமாத்திரம் பிளாக் ஸ்பாட் இல்லாமலாம் இருக்கும்? பிரியமானவர்கள், ஒருவருக்கு ஒரு உள்ள குறைகளை பார்க்காது. பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரல, பாஸ்டர் எங்களை விசாரிக்கல, இல்ல அந்த விசுவாசி என்ன விசாரிக்கல, இந்த ஆஸ்பத்திரியில என்ன வந்து பார்க்கல. இப்படியே நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தா ஒன்னா இருக்க முடியுமா? நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்க்கல, எத்தனையோ பேருடைய வீட்டுக்கு நான் வரல. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ரொம்ப நல்ல எண்ணத்தில் பாஸ்டர் தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு, நீங்க எத்தனையோ பேர் வரல. நான் ஒரு பாடம் படித்தேன், ஓஹோ
ஒருத்தரை போய் பார்த்தா தொந்தரவு போல, நம்மளும் இனி யாரையுமே தொந்தரவு பண்ண வேண்டாம், நானும் பாடம் படித்தேன், இதுக்கு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். We belong to one family. பரிமாறும்போது ஒருத்தர் குறை சொல்லியிருக்கலாம், சாம்பார் அவங்க உடம்புல கொட்டி இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், பிற பார்த்தா உள்ளே இருந்து எட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவோ குறைகள் இருக்கும். கழுவிருங்க, காலில் அசுத்தம் பட்டுட்டு கழுவிருங்க, அதை கையில் தொட்டு மூக்கில் மோந்து பார்த்து அதை பத்திரமா வச்சு அஸ்தம் பட்டு அஸ்தம் பட்டு அஸ்தம் பட்டு அஸ்தம் பட்டு வாழ்க்கையெல்லாம் ஏன் அசுத்தத்தோடு வாழ்கிறீங்க? அட கழுவிட்டு போங்க. பிரியமானவர்கள், கண்ணில் அழு அஸ் கண்ணில் தூசிப்பட்டால் உடனே கழுவுங்க, காலில் தூசிப்பட்டால் வீட்டில் போயாவது கழுவுங்க. என்ன எளிமையான வாழ்க்கை, என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை. பிரியமானவர்களே, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். வாசியுங்கள், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். நல்ல பட்சம் என்ற சொல் மூல பாஷையில இரத்த சம்பந்தமான பாசத்தோடு, இரத்த சம்பந்தமான பாசத்தோடு கூட இருங்க, நல்ல பாசமா இருங்க. ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், பாசமாயிருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். வாசியுங்க, கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் கணம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்கள், மிலிட்ரியில ஒரு அதிகாரி தனக்கு கீழ் அதிகாரியை பற்றி தன்னுடைய மேல் அதிகாரியில கம்ப்ளைண்ட் பண்ணார். என்ன கம்ப்ளைண்ட்? இவன் எனக்கு விஷ் பண்ணவே மாட்டேக்கிறான். உடனே அந்த பெரிய அதிகாரி கோவந்துச்சு, அந்த சோல்ஜரை கூப்பிட்டார், என்ன நீ இவருக்கு விஷ் பண்றதே இல்லையா மேன்? அவருடைய முன்னு பனிஷ்மெண்ட், இப்போ அவருக்கு 100 சல்யூட் அடிக்கணும்னு. சோல்ஜர் தன்னுடைய அதிகாரிக்கு எத்தனை சல்யூட் அடிக்கணும், எத்தனை சல்யூட் அடிக்கணும்? 100 சல்யூட். ரெண்டு பேர் நிற்கிறாங்க, இப்போ பெரிய அதிகாரி நிற்கிறார், சோல்ஜர் பெரிய அங்கே கவுண்ட் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, 1 அப்படிங்கிறான். ஏன்னா சோல்ஜர் ஒரு சல்யூட் அடிக்கான். இப்போ சோல்ஜர் சல்யூட் அடிச்சோன்னு இந்த அதிகாரி என்ன பண்ணணும்? சல்யூட் அடிக்கணும், கிளப்படும். 2 சோல்ஜர் அடிக்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அந்த அதிகாரி என்ன செய்யணும்? அடிக்கணும். இப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கு? பிரியமானவர், நீங்கள் ஒரு சிஸ்டர் ஒரு குடும்பம் இங்கே வந்தது, ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன். அவங்க ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, காயலாங்கட ஸ்கூட்டர்னு கேலி பண்ணுவாங்க. கர்த்தர் அவங்க தொழில் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார், நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, சிலர் பேரை சொல்லி அவங்கெல்லாம் பார்த்தா விஷ் பண்ணவே மாட்டேக்கிறாங்க, தே சீ துருமி என்று வாக்கு, அப்படியே என்ன பார்த்துக்கிட்டே போறாங்க அப்படின்னு. அப்படி நம்ம சபையில் இருக்காங்களா சிஸ்டர்? ஆமா, இவங்கெல்லாம் அப்படிதான் போறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க விஷ் பண்ணி கூட அவங்க விஷ் பண்ண இல்லையான்னு தலையை கிளப்பட்டேன், இப் அப் டு த ஃபேஸ் கேட்டேன். ஏன் அவங்க விஷ் பண்ணு வெயிட் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ பெருமையா? நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கலாமே. கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா, இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சில வேளை நான் என்னுடைய அறைக்குள்ளே போகும்போது அங்கே பணி செய்கிற தம்பி அவர் உள்ள அவருடைய பணியில் இருப்பார், நான் தட்டி பிரைஸ் லெட் சொல்லிட்டு உள்ளே போவேன், என்ன சந்தோஷமா இருக்கும். அவர் தான் எனக்கு பிரைஸ் லெட் சொல்லணுமா? அவர் தான் என்ன விஷ் பண்ணணுமா? இல்லை. பிரியமானவர்களே, வாழ்க்கை முறையை எளிமையாக்குங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. அவன் எனக்கு விஷ் பண்ணலை, அவன் எனக்கு சல்யூட் பண்ணலை, நீ சல்யூட் பண்ணு, அவன் பண்ணிட்டு போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதில் ஏதாவது மதத்தை பார்க்குறீங்களா? பிரியமானவர்களே, 11 வசனத்தில் வாசித்தோம், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக இருக்கிறதுல அசதியாக இருக்க, கேர்லெஸ்ஸாக இருக்காது, கவனமாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. வாசிங்க 12 வசனம், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரம் வருதா பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாய் தரித்து எல்லா சூழ்நிலையிலையும்
ஆண்டவரை பார்த்து மன்றாடுறதுல உறுதியா இருங்க. உங்க ப்ராப்ளத்தை மனுஷன்ட்ட போய் சொல்லாதீங்க, அந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அந்த பிரதர் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு சாப்பாடு பரிமாறி இது செய்யலை, அவங்க ஏழைகளை கொடுக்க சொன்ன காசை அவர் ஒழுங்காக கொடுக்கல, அதில் ஒன்றை பிடிச்சிட்டு கொடுத்துட்டாரு, மற்றவங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, யாராவது அநியாயம் பண்ணுறாங்களா? நம்ம சபையில் யாரும் பண்ணுறதில்ல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அநியாயம் இருக்குமா? உங்களை யாரோ விசாரிக்காமல் போயிட்டாங்களா? உங்களை யாரோ அசட்டை பண்ணிட்டாங்களா? கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறதில் உறுதியாய் தரித்திருங்க. குடும்பத்தில் அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. பிரியமானவர்களை யார் பேர்லேயும் உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்கணும், ஜெபத்தில் வைங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளை, மனஸ்தாபம் வரலாம், அம்மாவுக்கும் மகனுக்கும் வரலாம், பிரியமானவர்களே மகனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் வரலாம், அண்ணனுக்கும் தம்பிக்கும் வரலாம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் வரலாம். டேக் எவ்ரி திங் டு த லார்ட் இன் ப்ரேயர். நம்ம எல்லாம் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க, ஏன் மனுஷத்தை சொல்லணும்? ஒருவேளை ஜெப பலத்துக்காக ஊழியர் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறத நான் குறைவாக சொல்லவில்லை, மற்றவங்கடைய அதை போய் தூற்றுங்க. பிரியமானவர்கள், அவன் உங்களையும் சேர்த்து இகழுவான். அப்படிதான் நீதிமொழிகளில் நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னால் படித்தோம். உன்னுடைய வியாஜியத்தை, உன்னுடைய ப்ராப்ளத்தை நீதிமொழிகள் இருக்கு, உன்னுடைய வியாஜியத்தை நீ அயலான இடத்துல சொல்லுவாயானால் அவன் உன்னையும் இகழ்வான். ஒருவருக்கு அவர் மனைவிக்கும் சண்டை, மனைவி ரொம்ப மோசம் சொல்லி இவர் போய் வெளியே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு. அப்படியா? அப்படியே அவங்க மனைவி பேசுனா, அப்படியே அவங்க மனைவி பேசுனான்னு சொல்லிட்டு இவர் வெளியே போய் அவன் ஒரு பொட்டங்க இதை போய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானு அப்படின்னு இவனையும் சேர்த்து தான் இகழ்வான். நீதிமொழிகள் நமக்காக தான் எழுதியிருக்க, உன் வியாஜியத்தை நீ வெளியே போய் சொல்ற. டேக் இட் டு தி லார்ட் இன் பிரேயர். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற, சபையில் ஊழியர் செய்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் ஒரே சரீரம். நான் சபைக்காக இதை பேசினாலும் இந்த குடும்பத்துக்கு அப்ளை பண்ணுங்க, உங்க ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுங்க, உங்க சொசைட்டிக்கு அப்ளை பண்ணுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும். Take it to the Lord in prayer. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். வாசியுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய. உங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்தவான்கள், உங்களுக்கு ஞான விதையை விதைக்கிறவர்கள், பிரியமான எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய. நீங்க உதவி செஞ்சாதான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, தேவான் வீட்டாரை பற்றி சொல்லியிருக்கும், ஊழியர்கள் ஊழியம் செய்யும்படி தங்களை அர்ப்பணித்த தேவான் கூட, அந்த குடும்பமே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தங்களை அர்ப்பணித்த குடும்பம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் வெறும் பணம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு எத்தனையோ குறைவு உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சரிதையை எழுதினால், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறிப்புகளை எழுதினால், எழுத வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, எழுதினால் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு, ஒருவரை பற்றிய குறிப்பு ஒன்று வரும். ஒரு நாள் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு பயங்கரமான சோதனை, நெருங்கிய உறவினர், அந்த உறவை எங்களாலே பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, விவரித்து சொல்ல நேரம் இல்லை. ஒரு திருமணத்தில் நாங்கள் பங்கு பெற முடியாத நிலை, துடிக்கிறோம் பங்கு பெற வேண்டும் என்று, எங்களை புரிந்து கொள்ள ஆள் கிடையாது. பிரியமானவர்கள், இந்த சூழ்நிலை அறிந்த ஒரே ஒரு விசுவாசி சாந்திரனை பார்க்க வந்திருந்தார். ஏதோ வந்திருக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன் என்று சொன்னேன். பணக்குறைவு மாத்திரமா இல்ல, எங்களுடைய தேவைகள் எத்தனையோ இருக்கும். நம்ம எல்லாம் ஒரே சபை. நான் உங்களுக்கு ஆவிக்குரிய உதவியை நாங்கள் செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போதான் சமநிலை பிரமாணம் இருக்கும், அப்போதான் நம்ம சமமாக இருக்க முடியும். இல்லைன்னா நாங்கள் உயர்ந்துருவோம். நாங்கள் மாத்திரம் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாங்கள் எங்கேயோ போடுவோம். இல்லை பெரியம்மா, எங்களுக்கு உதவி தேவை, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் எங்களை விசாரிக்கணும், நீங்கள் எங்களை ஜெபிக்கணும், எங்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியணும், அப்போதான் நமக்குள்ள ஐக்கியம் இருக்க முடியும். கொயினோனியா என்ற சொல்லினுடைய பொருளே, இட் இஸ் நாட் இன் கிவிங், இட் இஸ் இன் ஆல்சோ டேக்கிங். நாங்கள் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கணும், நாங்கள் உங்களிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளணும், உங்கள் அன்பு எங்களுக்கு தேவை. பிரியமானவர்கள், ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு உத்தமமான ஒரு கூட்டம், ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படி போராடி கொண்டிருக்கோம். இதான் நாங்கள் சபை நினைக்கிறோம்.
பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். புதுசா வர்றவங்களை பார்த்து பேசுங்க. இன்னைக்கு ஒரு அருமையான சார் அப்பாஸ் வந்திருக்கார், ஒரு வருஷமும் வாரேன்னு சொல்றார். பிரியமானவர்கள், எத்தனை பேர் அவர்கிட்ட பேசியிருக்கீங்க? வந்து வெளியே உட்கார்ந்துருப்பார், சந்தோஷமா அவர் கை கொடுத்துருக்கீங்க. தம்பி உள்ள வந்து உட்காருங்க, நான் கூப்பிட்டுருக்குறேன். அவர் அந்நியர், நமக்கு தெரியாது. அந்நியர்ன்றா வேற ஏன்னா வேற மதம் என்று நான் சொல்ல, நமக்கு தெரியாதவங்க. அவங்ககிட்ட ஏன் பேசக்கூடாது? வேற வினோத் சொல்வார், முதல் முறை வந்திருக்கும் போது ஒரு சகோதரர் பார்த்து சிரிச்சு கை கொடுத்தார், அதுலேருந்து இந்த சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். வாசியுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவனுடைய வாயில சாபமே 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 வரக்கூடாது. நம்மை சபிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொள்ளவே. நான் அடிக்கடி பயத்தோடு யோசிப்பேன், சபிக்கிற சுபாவம் ஒருவருக்குள்ள இருந்தால் என்னால் அவர்களை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஆசீர்வதிப்பதே அன்றி சபியாதிருங்கள், இது கட்டளை. மனசாரல கூட நீங்க யாருக்கும் இப்படி நடக்கணும், அவன் கெட்டு போனோம், சில வேலை இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு ஒரு தண்டனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, நான் சேர்த்ததுல தம்பி நான் சாபம் போடல எச்சரிக்கிறேன். கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும்னு சொல்றேன், உனக்கு ஷாக் அடிக்கணும்னு நான் சொல்லல. இது யதார்த்தம், கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும்னு சொல்றேன், ஜாக்கிரதையா இரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை கையாலே ஒருத்தனை அடிக்க முடியல, குத்த முடியல, கொல்ல முடியல, உடனே ஒரு சாபனி நாசமா போயிருவேன், உன்னை கேன்சர் வந்துடும், உன் குடும்பம் அழிஞ்சிடும். இப்படியெல்லாம் எனக்கு விரோதமா பண்ண உன் குடும்பம் அழிஞ்சிடும். பிரியமான ஆரம்ப நாட்களில் சிஸ்டர் அருமையான தேவ மனுஷ சகோதரி சாராள்னு ஒரு சொன்ன ஒரு சம்பவம் நினைவுக்கு இருக்கு. யாதோ பக்கத்து விட்டு மனுஷன், நீலாம் ஒரு ஊழியக்காரியா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டான். சகோதரி சாரால் நினைச்சு ஊழியம் ஆரம்பித்த புதிது உள்ளம் உடைந்து வீட்டுக்குள்ள போய் மூன்று நாள் ஒரே உபவாசம். ஆண்டவரே, நான் ஊழியக்காரி, நான் அவங்களுக்கு காட்டும், நான் ஊழியக்காரியை நிரூபிச்சிடும், நான் ஊழியக்காரியை நிரூபிச்சிடும் அப்படின்னே ஜெபிச்சுட்டு இருக்க நடந்த சம்பவம். மூன்றாவது நாள் காலையில் அவங்க ஜெபிக்க முடியாம என்னமோ சத்தம் கேட்டிருக்கு. பூமி அதிர்ச்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சத்தம் கேட்குன்னு ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அந்த எதிர்த்து இருந்த வீடு அப்படியே உள் பக்கமாக, கேவின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, உள் பக்கமாக உடைந்து விழுந்த அந்த மனுஷன், மனைவி குழந்தை எல்லாம் நசுங்கி செத்து போனது. கதறி அழுதார்கள், ஐயா இனி என்னுடைய ஜபம் யாருடைய அழிவுக்கு இருக்கக்கூடாது, என்னுடைய ஜபம் மற்றவருடைய ஜீவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கணும். நம்ம ஊழியம் எல்லாம் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது, யாருக்கும் சாபம் தரக்கூடாது, யாரும் கெட்டுப்போக கூடாது. யாருக்காக கெட்டு போனா ஊழியம் செய்யறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே ஊழியம் செய்யறோம். பிரியமானவர்கள், பழி வாங்குதல் அவருடையது, நம்ம இறுதி அன்பினால நிரம்பட்டோம். எல்லாவற்றையும் இருக்கிற வண்ணமாக அவர் அறிந்திருக்கிறார். சபைக்குள்ளாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் கூட சாபம் இருக்கு, பேச்சில் கூட கர்த்தரனை அடிப்பார், இப்படி செஞ்சேன்னா கர்த்தரனை அடிப்பார், கர்த்தரை காட்டி கொடுப்பார் பாரு அப்படி கூட சொல்லக்கூடாது. மனசுல ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு வேண்டாம், நம்ம அழைக்கப்பட்டது அதற்காக. மனைவி கணவனை சபிக்கிறது, கணவன் மனைவியை சபிக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை சபி, நீ நல்லா இருப்பியா, இப்படி எங்களை வயசான காலத்துல கவனிக்காம போயிட்டிய, நீ நல்லா இருப்பியா அப்படி கூட நான் கேட்க விரும்புறது. பிரியமான எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்ள தெரியாது. நாங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது ஒரே எண்ணத்துல வளர்த்தோம், மரம் வச்சவன் கனி பறிக்கணும்னு சொல்லி கனிக்காக எல்லாம் நாங்கள் வளர்க்கல. கர்த்தர் எங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தார், அது கர்த்தரால் வந்த சுதந்திரம், கர்த்தருக்கு என்று வளர்த்தோம். நாங்கள் கனி பறிக்கிறதுக்காக வளர்க்கல, எங்கள் பிள்ளைங்க எங்களை பார்க்கணும்னு வளர்க்கல. நீ என்னை பார்க்கலையே அது சபிக்க முடியாது, எங்களை உருவாக்கினவர் கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அங்கே பார்வன் குமார்த்தி சொன்னால் இந்த பிள்ளை எனக்கு என்று வளர்த்துடுன்னு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று வளர்த்தோம். பிரியமானவர்கள், பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோரை கவனம் பண்ண வேண்டிய கடமை. ஆனா அவங்க பிள்ளைகள் உங்களை ஏதோ கனம் பண்ணல, கனவீனம் பண்ணல, உங்களை கவனிக்கலன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட தாழ்மையா கேட்கிறேன்,
உங்க பிள்ளைங்களை சபிச்சிடாதீங்க. உங்களை கவனிக்கலங்கிறதுனால உங்க பிள்ளைங்க மேல ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து நல்ல நீரும் கெட்ட நீரும் வராது. ஒரே ஊற்றுல இருந்து கசப்பான தண்ணீரும் தித்திப்பான தண்ணீரும் வராது. ஒரே திராட்சை செடியில இருந்து கசப்பான பழமும் தித்திப்பான பழமும் வராது. ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமும் சாபம் வரவே முடியாது. நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கப்பட்டீங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரியமான குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைங்க. நான் நல்லா இருக்கும்னு நீங்க நினைங்க. நீ நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். சில ஊழியர் சபைகள்ல, நம்ம சபை அப்படி இல்லை, சில சபைகள்ல ஊழியக்காரன் ஒரு கார் வாங்கினா கூட வெளியே சொல்ல மாட்டான். வீட்டில் ஒரு ஏசி போட்டா பயமா இருக்கும். நம்ம நல்லா இருந்தா விசுவாசிகளுக்கு பிடிக்காது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் வாழணும். நீர் வாழ வரப்பு உயரும், வரப்பு உயரம் நீர் உயரும். நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிரங்கள் வாசியுங்கள். வாசித்து முடிப்போம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தி உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். சபையில மாத்திரமல்ல வெளியேயும். குடுக்கல், வாங்கல், பேச்சு, வார்த்தை, செய்கை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு என்ற சபையில ஊழியம் செய்யறவங்க, திருவிருந்து பரிமாறுறவங்க, ஊழியம் செய்யற நாம் சாட்சியா இருக்கும். காணிக்க வசூலிக்கிறவங்க சாட்சியா இருக்கணும். சண்டே ஸ்கூல்ல டீச் பண்றவங்க யோக்கியதையா இருக்கணும். பிரியமானவர்களே, திருவிருந்து பரிமாறுறவங்க யோக்கியதை உள்ளவங்களா இருக்கணும். அன்பின் விருந்துல பரிமாறுறவங்க யோக்கியதை உள்ளவங்களா இருக்கணும். எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. மற்றவருடைய பார்வைக்கு யோக்கியமானதை செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது என்றார், திருப்பணி செய்கிறது என்றார், நம்முடைய வாழ்க்கையில யோக்கியமாக நாம் நடக்க வேண்டும். வாசித்து முடிப்போம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர்ச்சேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் பாய். சத்துருவே வேண்டாம், பிசாசு தவிர வேற சத்துருவே கிடையாது. ஆனா உங்க பேர்ல யாருக்காகிலும் ஒரு மனத்தாங்கல் இருந்தா கூட அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களால இயன்ற மட்டும் அதை செய்யுங்க. நம்ம ஒரே சரீர், காலில் புண்ணு வந்திருக்குது, கை கட்டுப்பட வேண்டாமா? பிரியமானவர்களே, கையில் அடிபட்டுச்சு, கால் டாக்டர்கிட்ட கூட்டு போக வேண்டாமா? காலில் ஒரு முள் குத்திடுச்சு, அந்த முள் எங்க இருக்குன்னு கண்ணு பார்க்க வேண்டாமா? அந்த முள்ளை கை எடுக்க வேண்டாமா? காலுக்கு என்ன தேவையோ அதை கை செய்யணும். கைக்கு என்ன தேவையோ அதை கால் செய்யணும். உடம்புக்கு என்ன தேவையோ அதை கண் செய்யணும். பசியா இருக்கவனுக்கு ஆகாரம் கொடு, தாகமா இருக்கவனுக்கு தண்ணீர் கொடு. அதாங்க சபை, அதான் ஊழியம். நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கும். இன்னும் அநேகர் கர்த்தர் திருப்பணிக்கு என்று எழுமணும். பிரியமானவர்கள் 100 பேர் மாத்திரமல்ல, ஏதாவது ஒன்று செய்யுங்க. சபையில திருச்சபையில செய்வது மாத்திரமல்ல, பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்புவதற்காக கர்த்தருக்கு என்று எதையாவது செய்யுங்க. நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாது, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாது. பிரியமானவர், இந்து புராணத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய வடிகட்டிய கஞ்சன், எச்சு கையாலும் காகத்தை விரட்ட மாட்டான், அப்படி கஞ்சன் ஒரு. பிரியமானவர்களே, ஒரு நாள் அவன் மரித்து மோட்சம் போகும்போது, கைலாசம் போகும்போது அவன் புண்ணியம் செய்தவன் என்று எழுதியிருந்தது. அவனுக்கே ஆச்சரியமாயிருந்தேன், என்ன புண்ணியம் செஞ்சான்? புண்ணியமே செஞ்சது இல்லையா? உடனே அங்கிருந்த பதிவேட்டில் ரெக்கார்டெல்லாம் பார்த்தாங்களா, ஏதாவது புண்ணியம் செஞ்சிருக்கான்?
ஒரு புண்ணியம் பதிவாக இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு இறை மனிதன், ஒரு ஊழியன், ஒரு அந்தனன் பசியாக வரும்போது இவன் வீட்டு வாசலில் உட்காந்துருந்தான். அந்த இறை மனுஷன் கேட்டானா, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமாப்பான்னு. இவன் வாயை கூட திறக்காம அங்கே ஒரு சத்திரம் இருக்கு அங்கே போன்னு சொல்லிட்டு அந்த சத்திரத்துக்கு கை காட்டினான். பசியாயிருந்த ஒரு இறை மனிதனுக்கு சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு நீ கை காட்டினியே, அதே புண்ணியம்னு ஆண்டவர் எழுதியிருந்தாராம். அது ஒரு கதையாக இருக்கலாம், அந்த கதையில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை ஆகிலும் மண்ணை மறக்கிறதுக்கு கர்த்தர் அநியாயம் உள்ளவர் அல்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் அவர் நினைவைத்திருப்பார். பிரியமானவர்களே, தீமையை விட்டுருங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க, நன்மை செய்யுங்க, தீமையை நன்மையினால் வெல்லுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கான உள்ள ஆசீர்வாதங்களை நான் வாசித்து முடிக்கிறேன். மல்கியா 3:18 சொல்லுகிறது, கடைசி நாட்களில் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னோடு கூட நான் இருக்கிற இடத்துல இருப்பான், என் பிதாவனை கனப்படுத்துவார். வந்தோம் போனோம் வசனத்தை கேட்டோம் என்று இல்லாதபடி இந்த நாளில் எல்லாரும் தீர்மானம் எடுங்க. யோவான் 12 இயேசு சொன்னார், எனக்கு ஊழியம் செய்கிறவன் நான் இருக்கிற இடத்துல என்னோடு கூட அவன் இருப்பான், என் பிதா அவனை கனப்படுத்துவான். மல்கியாவுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள பெரிய வேறுபாட்டை கர்த்தர் காண்பிப்பார். ஏசாயா 65:13-14 வாசித்து நான் ஜெபிக்கிறேன். இல்லாட்டல் வாசியுங்கள். ஏசாயா 65:13. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள். நான் முதல்ல சொன்ன ஊழியக்காரன் மேடையிலிருந்து பிரசங்கம் பண்றவன். பிரியமானவர்கள், பாரத்தோடு ஒரு பாய் விரிக்கிறது. ஐயா, இந்த நாற்காலியெல்லாம் ஆத்மாவால நிரம்பட்டும். இன்னைக்கு சத்தியத்தை அறியாத எத்தனையோ பேர் சத்தியத்தை அறியட்டும், எத்தனையோ பேருக்கு விடுதலை கிடைக்கட்டும் என்று ஏங்குகிற ஒரு ஊழியக்காரன் இருக்கானே, அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஊழியமா இருக்கலாம். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு பெரிய ஜட்ஜ், ஒரு பெரிய கல்விமா, பெரிய ஞானி, ஆனால் அவன் இறை நம்பிக்கை இல்லாத. ஒரு நாள் அவசரமா அவன் கோர்ட்டுக்கு போகும்போது, பெரிய ஞானி அவன், அறிவு ஜீவி, இன்டலெக்சுவல் ஜெயண்ட், ஒரு நாள் அவன் நீதிமன்றத்துக்கு போவது கார்ல ஏறும்போது, அங்கே வந்த ஒரு கிராம பிரசங்கியா, காலில் செருப்பு கிடையாது, ஒரு தோக்கலாம் பை ஒன்று போட்டுக்கிட்டார். அப்படியே வந்தவர் ஜட்ஜிட்ட ஒரு டிராக்ட் கொடுத்தார். டிராக்டை வாங்கி போட்டுட்டு ஜட்ஜி சொன்னார், நல்லா கடவுளை நம்புறது இல்லைன்னார். உடனே இந்த தெரு பிரசங்கியார் சொல்லிட்டாரு, மதிகேடு தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லுகிறான் சாலமோன் ஞானி சொல்லியிருக்காருன்ட்டார். இவருக்கு இவன் ஜட்ஜின்னு தெரியாது, ஒன்றுன்னு தெரியாது. ஏதோ ஒரு ஆள் டிராக்ட் கொடுத்தான், அவர் நான் கடவுளை நம்பலன்னு சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார், மதிகேடு தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னடா, நான் இவ்வளோ பெரிய ஜட்ஜி, என்ன பார்த்து இவன் முட்டாள்னு சொல்லிட்டாங்க, என்ன பார்த்து இவன் ஃபூல்னு சொல்லிட்டாங்க. யார் அவனுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்து என்ன பார்த்து ஃபூல்னு சொல்லிட்டாங்க. போய் உட்கார்ந்துருக்காரு நீதிமன்றத்தில், அங்கே வழக்கின லாயர்ஸ் அவங்கெல்லாம் வழக்காடுறாங்க, இவர் ஒன்றும் ஏறல. என்ன அந்த அவன் தெருவில் போகிறவன், ஒன்றும் படிக்காதவன், அவன் என்ன முட்டாளுன்றான், அவன் என்ன பார்த்து முட்டாள், எல்லாரும் என்ன அறிவாளிங்கிறான், இவன் என்ன முட்டாளுங்கான, இவன் என்ன முட்டாளுன்றானே சொல்லி அவரால் கேஸை கவனிக்க முடியல, அட்ஜாயின் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போறாரு மனைவி, என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, பேசாத, என்னாச்சு, பாய் பாய மூடு, ஏங்க திடீர்னு என்னங்க ஆச்சு, எங்க முட்டாள் மாதிரி பண்ணிட்டு, ஏ என்ன நீயுமா முட்டாளுங்கிற, என்னங்க ஆச்சு, என்ன ஒருத்தன் தெருல போற முட்டாளுன்ட்டான், ஏன் நீங்க கோபப்படுறீங்க, எப்படி அவன் என்ன முட்டாள்னு சொல்ல, குட்டி பண்ண போற மாதிரி அலையிறார். ராத்திரி ஆச்சு, ஒரே புலம்பல், என்ன முட்டாள்ட்டான், என்ன முட்டாள்ட்டான் சொன்னாங்க. நீங்க சொல்ற பார்த்தா உண்மையாவே நீங்க முட்டாள் மாதிரி இருக்குது, பைத்தியம் பிடிச்சிருமோ, இப்ப என்ன பண்ண, அவனை கூப்பிட்டுவான். அந்த டிராக்ட் கொடுத்த தெரு பிரசங்க கூப்பிட்டு வந்தாங்க, ஏன் என்ன முட்டாள்னு சொன்ன,
நான் சொல்லலைங்க, ஞானி சாலமன் சொல்லியிருக்காரு. சாலமன் ஞானி சொன்னானா? அவன் என்ன விட பெரிய ஞானி ஆச்சு, அவன் அப்படியா சொன்னான்? ஆமாங்க, சாலமன் ஞானி சொன்னார். பெரியமானவர்களே, அன்றைக்கு அந்த பெரிய ஜட்ஜி இந்த டிராக்ட் மூலமா ரட்சிக்கப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. என் ஊழியக்காரர்கள் புசித்திருப்பார், மற்றவர்களோ பசித்திருப்பார். என் ஊழியக்கார் வாசியுங்க, இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள். குடிப்பாங்கன்னா தண்ணி அடிப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க தாகம் தீர்க்கப்படும். வாசியுங்க, நீங்களோ தாகமா இருப்பீர்கள். மற்றவர்கள் தாகமா இருப்பார். ஊழியம் செய்யாதவங்க இன்னிலிருந்து ஊழியம் செய்ய தீர்மானிங்க. ஊழியக்காருடைய தாகத்தை கர்த்தர் தீர்ப்பார், தேவைகளை சந்திப்பார். இந்த காலையில் சில தம்பிமாரோட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ ஊழியம் செய்யும்போது எப்படி இருந்துச்சு? ஆசீர்வாதமா இருந்துச்சு. இப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யல எப்படி இருக்கீங்க? தண்டல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அண்டல் கட்டிக்கிட்டு திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஊழியம் செஞ்சு பாருங்க, கர்த்தர் தேவைகள் எல்லாம் சந்திப்பா. எனக்கு ஊழியம் செய்கிறவர்கள் திருப்தியா இருப்பார்கள், மற்றவர்கள் தாகமா இருப்பார்கள். வாசியுங்க, இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு இந்த ஊழியம் செய்கிற குடும்பத்தை பாருங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா சிலர் ஊழியம் எல்லாம் செய்ய மாட்டாங்க, ஓடி ஓடி கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அலைவாங்க, நிம்மதியே இருக்காது. ஓடி ஓடி கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, நிம்மதியே இருக்காது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. வாசிங்க, இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினால் அலறி ஆவியின் முறிவினால் புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அவர் வாயினால சொல்லப்படும். இதுவரைக்கும் என்ன பேர் இருந்துச்சு? ஃப்ராடு, சோம்பேறி, உதவாக்கரை, யூஸ்லெஸ், அயோக்கியன். ஐயா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, உங்க பேரே மாறிடும். அவன் பரிசுத்தவன்ப்பா, அவன் கடவுள் பிள்ளைப்பா, தேவ மனுஷன்ப்பா, செப வீரம்ப்பா, நல்ல வேத பண்டிதர்ப்பா, நல்ல மனுஷன், சொன்ன சொன்னபடி செய்வான். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, உங்க பேரையே மாத்திடுவார். கடைசியா ஏசாயா 66:14 வாசியுங்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்தா, ஊழியக்காரன் மேடையில் இந்த பிரசங்கம் பண்றது மாத்திரம் நான் சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரத்தின்படி தாளந்தின்படி பகிர்ந்து கொடுக்கிற ஊழியமோ, முதல்ல ஆளுகிற ஊழியமோ, இல்லைன்னா மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஊழியமோ, இல்லை மேனுவலா சரீர பிரகாரமாக செய்கிற ஊழியமோ, ஆத்மாக்களை கர்த்தருடைய பக்கம் திருப்புகிற ஊழியத்தை செய்யுங்க. உங்களிடத்துல கர்த்தருடைய கரம் காணப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார். இது என் ஊழியக்காரருடைய சுதந்திரம் என்று சொல்றாரு. என் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைவரப்படுத்துவேன் என்று சொல்றாரு. பிரியமானவர்களை ஊழியக்காரர்களை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க எந்த ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க. தீமையை வெறுத்துருங்க. தீமையை தூக்கி தலையில வைக்காதீங்க. தீமையா நாற்றத்தை வாயால பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நாற்றத்தை போய் சுவைக்காதீங்க. அது நாற்றம் கழுவிருங்க, விட்டுருங்க, கழுவிருங்க, போட்டும் போட்டும். நம்முடைய வாழ்க்கை வாசனையான வாழ்க்கை. மனவாட்டியினுடைய வஸ்திரத்தில் இருந்து பிரியமான லீபனோனின் வாசனை வீசுது. நம்முடைய குடும்பத்தில் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வீசணும். இந்த மனவாட்டி சொல்ற மூக்குல கிச்சிலி பழத்தின் வாசனை இருக்குங்கிற, சுவாசமே வாசனையா இருக்கணும். நீ விடுற மூச்சே வாசனையா இருக்கணும். கர்த்திட்டோ கேப்பா, ஆண்டவரே இன்றைக்கு நான் அர்ப்பணம் பண்றேன். ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன், கண்டிப்பா கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு ஊழியம் செய்தலுக்கு வித்தியாசத்தை உண்டாக்கும். ஊழியம் செய்யற புசித்திருப்பீர், திருப்தியா இருப்பீங்க, உங்க தாகம் தீர்க்கப்படும், மன மகிழ்ச்சியினால கம்பீரிப்பீர், குறைவுகள் நிறைவாகும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவார். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்திலே பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார்.
பிதாவானவர் உங்களை கனப்படுத்துவார். இயேசு எங்க இருக்கிறாரோ அவரோடு கூட இருப்பீங்க. ஊழியம் செய்யாதவர் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி பரிசுத்தவனுடைய குறைச்சல் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்புங்க. யாருக்கோ ஒரு டிராக்ட் கொடுங்க, ஒரு ஜட்ஜ் ரட்சிக்கப்படுவா. சிறு பிள்ளைகளுக்கு போக வேண்டிய வழியை காட்டுங்க. பிரியமானவர்களே, அந்நியரை உபசரிங்க. சபைக்கு வர புதிய ஆத்துமாக்களை சந்திங்க, அன்பா பேசுங்க. புதிதாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று வளர்கிறவளை பிரியமானவர்களை தூக்கி விடுங்க. கரவலாடுகளை மெதுவாக நடத்துங்க. ஆட்டுக்குட்டிகளை தோளில் சுமக்கணும். எல்லாரும் சேர்ந்த ஒரே குடும்பம்.